ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ஜி லைட்டில் இருக்க ஒரு நாலு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நண்பா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுதி விட்ருங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நண்பா. தெரியாதவங்க பார்த்துக்குங்க, ஒன்றும் இல்லை நண்பா. இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு தான். நான் ஒன்று பைக்கு பகிர்ணும் நண்பா, கார் வச்சுன்னு இது வந்து தாவ முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டோம், கார் வச்சுன்னு பார்த்தா எகிர்னா தண்ணியில் வீந்துடுது. அதனால் பைக்கு பகி பெஸ்ட்டு நண்பா. இந்த ட்ரிக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் சும்மா போட்டோம் நண்பா. வாங்க நண்பா, அப்படியே கையோட ரெண்டாவது ட்ரிக்கையும் பார்த்துடலாம். இந்த ட்ரிக்கு தரமாக இருக்கணும் நண்பா. இந்த ட்ரிக்கு எதில் பண்ண போகிறோன்னா டிடிஎம்மில் தான் நண்பா பண்ண போகிறோம். வாங்க நண்பா, ரெடி பண்ணணும் காட்டுறேன். இந்தோ இருக்குல்ல நண்பா, இது மேலே ஏறிக்குங்க நண்பா. இது மேலே ஏறிக்கினேன், இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கட்டம் இது மாதிரி கட்டமேல ரெண்டு காமன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் நண்பா இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ எனிமிஸ் தேட் போட்டுக்கணும் பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வந்துட்டு ஓடி போய் ஒரே ஜம்ப்பு கொடுத்துருங்க. பின்னாடி இப்படி நின்றுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நண்பா, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓடி போயிட்டு ரன் கொடுத்துட்டு ஒரே ஜம்ப்பு, அவள் தான் நண்பா. ஏறிடுவீங்க, ஏறிட்டு அப்படியே பார்த்துக்குங்க. பார்த்துக்கினீங்கன்னா அவள் தான். தரமாக இருக்கு நண்பா இந்த ட்ரிக்கு, வேறு லெவலில் இருக்கா. எவனுக்குமே தெரியாது நீங்கள் இருக்கிறதீங்க, வேறு லெவலில் இருக்கு நண்பா இந்த ட்ரிக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒருத்தர்னு கூட சுட்டு காட்டுவேன் பாருங்கள். எப்படி சொல்கிறது, இப்படி திருப்பினீங்கன்னா உங்கள் தலை வெளியே வரும் நண்பாண்ணா. இப்போ பாருங்கள், நான் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், திருப்பினா தலை வெளியே வரும். இப்போ பாருங்கள், அவன் ஒருத்தர் வருவான், அவனை அடிப்பேன் பாருங்களேன். இந்த வந்துட்டானா, அது அஷ்டம் பாருங்கள். அவன் உங்களை பார்த்துட்டானா, இதுமாரி திரும்பி இந்த இருக்கும்போது தலை வெளியே தெரியும். அப்போ அவன் அவங்கள பார்த்துட்டானா அச்சிருவான் நண்பா அவங்கள. வேறு லெவலில் இருக்கும் நண்பா இந்த ட்ரிக்கு. வாங்க நண்பா, அப்படியே கையோட மூணாவது ட்ரிக்கையும் பார்த்துடலாம். அதுவும் டிடிஎம்மில் தான் நண்பா. டிடிஎம்மில் ஒரு மேட்சில் ஒரு பாம்பு தான் நண்பா தருவாங்க. ஆனால் நம்ம ட்ரிக் பண்ணதில் மூணு பாம்பு வர வைக்கலாம் நண்பா. அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகும் நண்பா. பாடுங்க, நான் பண்ணி காட்டுவேன் பாருங்கள். தரமாக இருக்கும் நண்பா இந்த ட்ரிக்கு, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதேமாரி பண்ணுங்கள், அப்போ தான் இருக்கா. ஒன்றும் இல்லை நண்பா, பாம்பை மட்டும் தொட்டுக்குங்க. தொட்டுக்குன்னு இப்போ பாருங்கள், நான் பண்ண பாருங்கள். பாம்பை தொட்டுக்குன்னு அதை தூக்கி போட்டிங்களா. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒன்று போக பாருங்கள். ஐத்தி பிடிச்சிருந்தா ஒன்று போய், அது ஒன்று போயிச்சா, ஒன்று போயிட்ட பிறகு இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். ஐ டேஸ் லோ டேஸ் குத்துக்குனே இருங்க. இப்போ அங்கே ஒன்று வெடியுமா, அப்போ அது வருங்க. அங்கே வெஞ்சிச்சு, இது ஒன்று ஒன்று போயிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, மொத்தம் மூணு பாம்பு வரும் நண்பா. இப்போ பாருங்கள், அது வெஞ்சிடும் பாருங்கள். ஐ டேஸ் லோ டேஸ் குத்துக்குனே இருக்கணும் நண்பா. பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆ, வெஞ்சிச்சா, ரெண்டு போயிடுச்சு. இன்னொன்று எங்கள் கையிலே இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மேட்சில் ஒரு பாம்பு தான் நண்பா, ஆனால் நாங்கள் ட்ரிக்கு பண்ணி மூணு பாம்பு வர வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருக்கும் நண்பா இந்த ட்ரிக்கு. பார்த்தீங்களா, இப்போ என் கையில் ஒரு பாம்பு இருக்கா, ஆல்ரெடி ரெண்டு பாம்பு வச்சிச்சு. இப்போ மூணாவது கையில் ஒன்று இருக்குது, அதில் இப்போ இந்த பாம்பை போட்டுருவோம். அதுதான் மூணாவது பாம். வேறு லெவலில் இருக்கு நண்பா இந்த ட்ரிக்கு, தரமாக இருக்கா நண்பா. இந்த ட்ரிக்கெலாம் பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்தி விட்ருங்க நண்பா. வாங்க நண்பா, அப்படியே மூணாவது ட்ரிக்கையும் பார்த்துடலாம். இது ஒரு ஃபன்னான ட்ரிக்கு நண்பா. ஒன்றும் இல்லை நண்பா, இந்த ட்ரிக்கு வந்து தேடியில் தான் நண்பா பண்ண போகிறோம். தேடியில் எங்கே தெரியுமா, இப்போ பாருங்கள் நான் காட்டேன் பாருங்கள். தேடியில் இந்த ரெட் கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட் கலர் வீட்டுக்குள்ளே போயிட்டு மேலே திடீர்னு உங்கள் சப்போஸ் இங்கே மேலே உங்களை எனிமிங்கெல்லாம் இருந்தானுங்கன்னா, இப்போ அடிக்கிற பற்றியெல்லாம் இங்கெல்லாம் இருந்தானுங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, சிம்பிள் ட்ரிக்கு தான் இது. பாருங்கள், இந்த ஆப்போசிட் வீடு, இந்த வீட்டுக்குள்ளே போய்க்கினு இப்போ பாருங்கள் நான் பண்ணுவேன் பாருங்கள். இந்த வீட்டுக்கு மேலே போய்க்குங்க. மேலே போயிட்டு இப்போ அங்கே உள்ளே நம்மளை பார்த்துன்னு இருப்பாங்க, நம்ம வருவோமா வருமானு பார்த்துன்னு இருப்பானுங்க. இனிமேல் நம்ம நேராக போயிட்டு ஒரு ஜம்ப் குத்துடுங்க. நேராக போயிட்டு ஒரு ஜம்ப் குத்திங்கன்னா, இதோ அங்கே இருக்கிற குஞ்சிக்குங்க. திடீர்னு அங்கே எனிமே தானே, குஞ்சிடுங்க. இதோ இங்கே எனிமே பார்த்துருந்தானா, நம்மளை ஒரே ஷூட்டு தான். இதோ இங்கே இருந்தாலும் ஒரே போடு. அடிக்கா உள்ளே இருந்தாலும் அப்படி ஒரே போடு, முடிஞ்சு போச்சு. இன்னும் உள்ளே இல்லை இருந்தாலும் நீங்கள் பாம்பு கூட போட்டு சாவடிலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. இந்த ட்ரிக்கெலாம் பிடிச்சிருந்தாங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படி பார்த்துக்கிற பெல் பட்டனே ஐத்தி விட்ருங்க நண்பா. பாய் நண்பா.